சக்தி போய் மாதா வந்தது டும் 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 மாதா போய் பொண்ணு வந்தது டும் 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 பொண்ணு போய் எண்ணெய் வந்தது டும் 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 எண்ணெய் போய் தோசை வந்தது டும் 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 தோசை போய் மத்தளம் வந்தது டும் 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 மத்தளம் போய் மண்டை ஓடுது டும் 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 சரி மண்டை ஓடுறது பாருங்க நிறைய குழந்தைகள் இருக்காங்க தலைவர்கள் பணியாற்ற நிறைய பேர் உங்களோட சேர்ந்து பணியாற்ற இந்த நேரத்தில் நமக்கு மிக சிறப்பான நம்ம என்ன பண்ணுறது நிறைய குழந்தைகள் சிறுவருக்காக எழுதி அதற்காக வந்து இந்தியாவில் தமிழ் சிறுவருக்காக எழுதிய பாலசன் விருது வாங்க அவங்களுடைய பாடல்கள் மூலமாக அவங்க அவங்களுடைய பாடல்களை ஒன்று ரெண்டு பிள்ளைங்க பாடலாம் யார் இருக்கீங்க வாழைப்பழத்தோம் நீங்கள் உங்கள் என்ன பட்ட என்ன பட்ட நல்லா நடந்து போகிற படையில் குழந்தைக்கு எழுதுங்கன்னு சொன்னார் சரியும் சொன்னேன் அப்போ வந்து படத்தில் வரவங்க எல்லாம் சொல்லுவாங்க
நாளைக்கு எழுதுவாங்க அப்ப என்ன காக்கா குருவி பாட்டு சொல்லாமலாம் போடுவாங்க நீங்க எப்படி தம்பினாரு இல்ல இல்ல உங்க பேர் நான் சரிய ஒரு பெரிய ஒரு குழந்தை பெண் ஆகும் ஆசைப்படுறேன்னு தட்டி கொடுத்து எப்படி குழந்தை பாட்டு எழுதும் சொல்லி கொடுத்தாரு சின்ன சின்ன வரிகள் எழுதுங்க ரெண்டு வரிகள் சொல்லுங்க சொல்லுகின்ற கருத்தை வந்து ரெண்டு வரிகள் சொல்லி கொடுத்துருங்க பெருமடி கலப்பு இல்லாமல் எழுதுங்க பாடி பாருங்க என்ன பிள்ளை சொன்னாரு சொல்லி பாடுங்க நாலு வரி எட்டு வரி எழுதுங்க சொல்லி கொடுத்தாரு அது போல செய்ய ஆரம்பிச்சேன் அப்போ செய்யும் பொழுது அந்த மாதிரி பாடலாம் செய்ய ஆரம்பிச்சேன் அப்போ வந்து உறவு முறை சொல்லி கொடுத்தேன் தாத்தா பாட்டி அம்மா பாரா இருக்காங்க இப்போ எல்லாரும் வந்து மரம் வச்சுருக்காங்க பழம் பழந்து சாப்பிட்றோம் நம்முடைய பங்கு வேலை செய்யணும் நம்மளும் பெருமை இல்லையா இது சொல்லி கொடுத்தேன் தாத்தா வைத்த மரம் பழம் பாட்டி வைத்த மரத்திலே பந்து போல் விழாம் பழம் மாமா வைத்த மரத்திலே முத்து முத்தாய் மாதுளை மாமி வைத்த மரத்திலே மஞ்சள் நிற ஆரஞ்சு அப்பா வைத்த மரத்திலே ஆள் உயர முருங்கைக்காய் அம்மா வைத்த மரத்திலே அடுக்கடுக்காய் வாழைக்காய் தொட்டிக்குள்ளே நட்டு வைத்த நானும் ஒரு சுடைக்காய் தொட்டிக்குள்ளே நட்டு வைத்து நானும் ஒரு சுண்டைக்காய் தண்ணீர் விட்டு மடைந்திருக்கு காகம் போட்ட வெண்டைக்காய் பறவைகள் கூட சரி வளர்ந்து உதவி செய்யுது அப்படின்னு சொல்லிவிட்டேன் பிறகு வந்து அந்த காய்கறி எங்கே விளையுது பண்பு என்ன சொல்லி கொடுத்தேன் பெங்களூர் தக்காளி சொல்றோம் பெருசு பெருசா இருக்குது கொடைக்கானல் பீட்ரூட் குண்டு குண்டா இருக்குது ஊட்டி உருளை கிழங்குகள் உருண்டு ஓடி வருகிறது போட்டி பொழுது வெங்காயம் வெள்ளாரையில் பிறந்தது சுருக்கி வைத்த படையாட்டம் வெண்டைக்காய் இருக்குது கொடை பார்த்தீங்களா வெண்டைக்காய் பாருங்க சுருக்கி வச்சு கூட இல்லையா அது சுருக்கி வச்ச மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு சுருக்கி வைத்த படையாட்டம் வெண்டைக்காய் இருக்குது முறுக்கு ஏறிய கம்பி போல் முருங்கைக்காய் இருக்குது புளியங்க மாங்காயிடம் போட்டியிட்டு தோற்குது கொத்தவரை முத்து பதிச்சு குவியலாக கிடக்குது மொச்ச கொட்டை பாருங்க முடிச்சுக்கிட்டே இருக்குது பச்சை பச்சை புடலங்க பாம்பு போல் அணியுது பந்து போன்ற பரங்கிக்காய் பாயசமாக நிற்குது பார்க்க நல்லா இருக்குது பச்சை மிளகாய் உரைக்குது இந்த அம்மாவை பார்க்குறோம் அப்போ சொன்ன டிக் 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 கடிகாரம் டிங்டாங் டிங்டாங் கடிகாரம் சின்ன முள்ளு அம்மாவா பெரிய முள்ளு அப்பாவா அம்மா அப்பா இருவரையும் அன்பால் சுற்றி முடிந்துள்ளார் இந்த குட்டி பாப்பாவா அம்மா நல்ல அம்மா ஆசை உள்ள அம்மா என்னை விட்டு அம்மா இருக்க மாட்டேன்னு சொல்லுவான் குழந்தை சொல்ற மாதிரி சொல்லிட்டேன் பிறகு வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் சொல்லும் பொழுது உப்பு இல்லாத பண்டம் எல்லாம் உப்பை உள்ளே போடுவது உப்பு உள்ள பண்டம் மட்டும் தொப்பை உள்ள போடுவது எடுத்து ஒரு பாட்டு குழந்தை இக்கு மாவு இதெல்லாம் சொல்லும் பொழுது இக்கு மாவு சேர்ந்தா காலம்னு சொல்லி கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு அதை வந்து உயிரெழுத்து வீடத்தை வந்து ஒரு பாட்டு மாதிரி சொல்லி கொடுத்தேன் இக்கு மாவு சேர்ந்தால் உடம்போடு உயிரும் சிறுவர் ஆட்ட சிறு உடம்போடு உயிரும் சடுவர் ஆட்ட விளையாடும் சிறுவர் நாமும் சேர்ந்தால் படம் விவாதிட்டு இக்கும் ஆவும் சேர்ந்தால் காவாகும் இங்கும் ஆவும் சேர்ந்தால் சாவாகும் இன்னும் ஆவும் சேர்ந்தால் லாபாகும் அரிசியில் உளுந்து சேர்த்தால் இட்டலி மெதுவாகும் பாலுடன் சர்க்கரை சேர்ந்தால் பாலும் சுவையாகும் போரில் உப்பு சேர்ந்தால் மோரும் சுவையாகும் வெயுடன் உயிரும் சேர்ந்தால் உயிர்வு எடுத்தாகும் சொல்லி இந்த மாதிரி எடுத்து சொல்லி கொடுத்தேன் பிறகு இந்த கசகத்தக்கார கடினமாக சொல்லி கொடுத்துருக்கேன் பாட்டு அது வந்து படிக்க சிரமமாக சொல்லிட்டு பாட்டா பாடி காமிச்சேன் கசக தவற வல்லினமாகும் கல்வி கற்பது கடமையுமாகும் எங்க நமர மெல்லினமாகும் நல்லது நாடல் நம் செயலாகும் எரள வடல இடையனமாகும் யாவரும் இணைந்தால் நலம் பெறலாகும் வல்லீரம் கற்றால் வீரம் பேசலாம் வெள்ளீரம் கற்றால் மெதுவாக பேசலாம் இளையனும் கற்றால் எதிர் பேசலாம் இளமையில் கற்றால் இடிக்க பேசலாம் சொல்லி இதை எளிமைப்படுத்தி நான் சொல்லிட்டேன் வந்து இந்த ஆட்டோ வண்டி நீங்கள் பார்த்துருக்கீங்க வண்டி போடுறது இல்லையா முன்னால் ஓடுது அதே அது வந்து சொன்னேன் ஆட்டோ வண்டி போடுது அழகாய் போடு காட்டுது மீட்டர் போட்டால் காசுகள் மின்னல் வேகம் போகுது வேகமாக போகுது இல்லையா மீட்டர் போட்டால் காசுகள் மின்னல் வேகம் போகுது அவசரமான தேவைக்கு ஆட்டோவெல்லாம் செல்வேனே ஆட்டோ பயணம் செல்லுகையில்
அளவெல்லாம் வகுச்சு பண்ணுறேன். அவசரமானு தெரிஞ்சால் மாட்டை கொடுப்பாங்க இல்லையா, இந்த சீதியாக இருந்து அது கொடுத்து இதில் வந்து பள்ளிக்கூடம் போகணும் சொல்கிறோம் பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம். அப்போ வந்து பதில் சொன்னால் பிள்ளைங்களுக்கு முடியும் இல்லையா, பள்ளிக்கூடம் போகணும்னா அம்மாவுக்கு உறுதி சொன்னது, பாடம் நல்லா படிக்கணும்னு சொல்லி அப்பாவுக்கு உறுதி சொன்னது, சிட்டுக்குருமி சரி சரின்னு சரையாட்டி இருந்தது, சரியாக படித்து பள்ளிக்கூடத்தில் பரிசு வாங்கி வந்தது, அம்மா குருவி அன்பாயிரத்துக்கு ஆறு முட்டு தந்தது, அப்பா குருவி பஞ்சு மிட்டாய் வாங்கி வந்து தந்தது, சிட்டுக்குருவி பள்ளியெல்லாம் சொல்லி சொல்லி மகிழ்ந்தது, பட்டு சிறகை இடித்துவானு பறந்து பறந்து தெரிந்தது. இந்த பேர் சொல்லிட்டு அந்த குழந்தை பார்த்து அம்மா குருவி சொன்னது ஆறு முட்டம் கொண்டுச்சுங்கிறது, அம்மா குருவி நல்லா படிக்கணும்னு சொல்லிச்சு, அப்பா குருவி பள்ளத்து போக முடிச்சு இல்லையா. அப்போ வந்து கேட்குற குழந்தை கேட்கறது கேட்கலாம், பள்ளிக்கூடத்துக்கு குருவியே போகும்போது நீ போவானாம்மா, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுது இல்லையா. இப்போ வந்து இந்த அன்பா சொல்கிறோம், அதை வந்து நான் விட்டு அன்பா இருப்பேன்னு சொல்லி கொடுத்தேன், எல்லாம் சேர்ந்து பாடுவோமா, எல்லாம் திருப்பி சொல்லுங்க, அன்பாய் நானும் இருப்பேனே, அன்பாய் நானும் இருப்பேனே, ஆசையாக படிப்பேனே, ஆசையாக படிப்பேனே, இனிய சொற்கள் சொல்வேனே, இனிய சொற்கள் சொல்வேனே, ஈவு இரக்கம் கொள்வேனே, ஈவு இரக்கம் கொள்வேனே, உழைத்தே நாடும் பிழைப்பேனே, உழைத்தே நாடும் பிழைப்பேனே, ஊர்தியில் மெதுவாய் செல்வேனே, ஊர்தியில் மெதுவாய் செல்வேனே, என்றும் தமிழை படிப்பேனே, என்றும் தமிழை படிப்பேனே, ஏற்ற தாழ்வை மறப்பேனே, ஏற்ற தாழ்வை மறப்பேனே, ஐநா சபைக்கு செல்வேனே, ஐநா சபைக்கு செல்வேனே, ஒற்றுமையாக வாழ்வேனே, ஒற்றுமையாக வாழ்வேனே, ஓடும் நதிகளை இணைப்பேனே, ஓடும் நதிகளை இணைப்பேனே, அம்பையாரை துதிப்பேனே, அம்பையாரை துதிப்பேனே, அகிரணி வீரர்களை மதிப்பேனே, அகிரணி வீரர்களை மதிப்பேனே, அன்பாய் நானும் இருப்பேனே, அன்பாய் நானும் இருப்பேனே, ஆசையாக படிப்பேனே, ஆசையாக படிப்பேனே, இனிய சொற்கள் சொல்வேனே, இனிய சொற்கள் சொல்வேனே, ஈவு இரக்கம் கொள்வேனே, ஈவு இரக்கம் கொள்வேனே, உரைத்தே நாடும் பிழைப்பேனே, உரைத்தே நாடும் பிழைப்பேனே, ஊர்தி என்பது வசல் வேனே, ஊர்தி என்பது வசல் வேனே, என்றும் தமிழை படிப்பேனே, என்றும் தமிழை படிப்பேனே, ஏற்ற தாழ்வை மறப்பேனே, ஏற்ற தாழ்வை மறப்பேனே, ஐநா சபைக்கு செல்வேனே, ஐநா சபைக்கு செல்வேனே, ஒற்றுமையாக வாழ்வேனே, ஒற்றுமையாக வாழ்வேனே, ஓடும் நதிகளை இணைப்பேனே, ஓடும் நதிகளை இணைப்பேனே, ஔவையாரை துதிப்பேனே, ஔவையாரை அகிரணி வீரர்களை மதிப்பேனே, அடிக்கணும் சொல்ற முடியா, எங்களால் முடியல இந்த காலத்துல, எங்களை படிச்சிருக்கீங்களா சொல்ல காலத்துல, அது எழுதி காட்டுங்க, சந்தோஷமா இருக்கு. கிழமை சொன்ன இல்லையா, திங்கக்கிழமை தக்காளி, புதன்கிழமை புடலங்கா, வியாழக்கிழமை வாழைக்காய், வெள்ளிக்கிழமை வெண்டைக்காய், சனிக்கிழமை சுண்டைக்காய், ஞாயிறு கேரட் பீட்ரூட், வார நாட்கள் ஏழாகும், உணவின் காய்கறி நலமாகும், ஊட்டமான காய்கறி தான் உயிரை காக்கும் மருந்தாகும். காய்கறியை பற்றி வீட்டில் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து நீட்டிக்க சொன்னோம், அப்போ வந்து அம்மா அப்பாலாம் இருக்காங்க, வந்து சொன்னாங்க இப்போ கீழே படிச்சுருக்கான், அந்த கீழ் படிக்கணும் போய் குழு படிச்சுருக்காங்க, அவங்க மாடல் சொல்கிறாங்க சொல்லிட்டேன், மண்ணுக்குள்ளே மண் குழுவே என்ன செய்கிறாய், நான் மண்ணை கிளறி மரம் வளர உதவி செய்கிறேன் சொல்லுது, ஏரி மேலே குடிக்காப்பா இப்போ செல்கிறார், தூண்டில் மீனுக்குள்ளை இரையாக போடப்போகிறார், கோழி குஞ்சு உன்னை தொட்ட காத்திருக்குது, அது ஆபத்துள்ளை தேடி நேரம் பார்த்திருக்குது, சும்மா சும்மா நீயும் இப்போ வெளியில் வராதே, என் அம்மா அப்பா கண்ணில் பட்டு அவதிப்படாதேன்னு சொல்லி அம்மா குடிச்சிடுவாங்க, அதுமாரி பிடிச்சோம்னா கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் தான் போயிடும், அதனால் நீ வெளியே வர இல்லைன்னு சொல்லி சொல்கிற மாதிரி தந்திருப்பாங்க சொல்லுங்க. ஒரு தாத்தா வந்து தொடர்பு பார்த்துருக்கு இல்லையா, அது வந்து அது விழுந்த பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்காரு, நல்லா தொடர்புட்டுருக்காரு, திரட்டி விழுந்துறார் தாத்தா, திரட்டி விழுந்துறார் உருக்கோர் என்ற தாத்தா, புரட்டி விழுந்துறார் தாத்தா கிட்டே தவறையா தத்தி வருகிறார், அது பார்க்குது நம்ம மாதிரி இவர் சொல்ல விடுறேன் அப்படின்னு சொல்லி கூட வருகிறது, தாத்தாவோட குழந்தைகளை கேட்டு பார்க்கிறார், குரட்டை சுற்றி கேட்டவரும் குதித்து ஆடுகிறார், கூட சேர்ந்து ஒருத்தர் ரெண்டு பாட்டு பாடுகிறார், தாத்தா கொண்ட விடாது
சேர்ந்து சேர்ந்து நிறைய பெற்றோரை வாங்கி வாங்கி பிடிக்குமா விரைவாக சென்றால் வீட்டில் முன் வேகம் கண்டு பிடிக்குமா வேகமா போடியப்பா மிகவும் பிடிக்கிறான். குரங்குட்டியை பார்த்துருக்கீங்க, இந்த கதைலாம் சொன்னீங்க. இந்த குரங்குட்டியை பற்றி ஒரு பாட்டு கேட்டேன். குரங்குட்டி குரங்குட்டி கிட்ட ஓடிவா, நீ கொய்யா பழம் பறித்து எனக்கு கொண்டு ஓடிவா, குச்சி மிட்டாய் உனக்கு பாதி கடித்து தருகிறேன், குச்சி மிட்டாய் உனக்கு பாதி கடித்து தருகிறேன், நீ குருவி கூட்டை கலந்து விலகி ஓடிவா, பலொன்றாரே ஊதி ஊதி உடைக்கலவாவா, நான் பலவிதமாய் கூட்டி கண்ணான் அடிக்கலவாவா, உங்கள் பாப்பா பக்கத்திலே பார்க்கல பாபா, என் பள்ளி கூட சீரோடை நீ போடல பாபா. பாடப்போறேன் நீங்க இப்போ ஆடலாம் பாபா, என் பாடலோடி நீ இருக்க பார்க்கல பாபா. பாடபுஸ்தகத்தில் போட்டிருக்காங்க, நீங்களா பார்க்கலாம்னு சொல்லி குழந்தை வந்து இந்த குழந்தை போட்டுருக்கேன். தொப்பை கோழி பற்றி சொன்னாங்க, தொப்பை கோழி இங்கேவா தூர கோழி போகாதே, வெட்ட வெளி பொட்டலில் விளையாடத்தான் போவோமா, போனத்தன்மை போல நீ குடும்பத்தனம் செய்யாதே, அடுத்த வீட்டை விட்டை இட்டு அப்பா வீட்டு அப்பா வீட்டு போகாதே. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா திரும்ப வீட்டு வந்திருக்கும், இந்த பக்கம் அடுத்த வீட்டு இருக்கும், இது வீட்டில் தேங்காய் போடணும், அது போனது தேங்காய் பக்கத்து வீட்டு போய் கீழே போடுது, என்ன செய்யலாமா அதை போனது தெரிய சொல்லுவாங்க. அது வந்து அந்த நம்ம வீட்டில் விட்டை விட்டு நன்றாக குறித்து கழிக்கலாம், அம்மா தரம் தெரியனா ஆசிரியரை குறிக்கலாம் சொல்லி இந்த குழந்தை பாடுது. சேமிக்க வேண்டும் சொல்லி காசுகளை சேமிக்கிறதுன்னு சொல்லிக்கணும் இல்லையா, காசுக்கு வந்து இப்போ எல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் காசு போடுறீங்க, அதை வந்து சொல்லிதை பற்றி சேமிக்க வேண்டும், காசு சேமிக்க வேண்டும், சித்தனமாய் செலவு செய்து சேமிக்க வேண்டும், குடிநீரும் குறைந்து இங்கே போனதுனாலே அதை குடிக்க மட்டும் பயன்படுத்த படவிட வேண்டும், குடிநீரை சேமித்தால் தீர்ந்தெடு தாக்கம் ஏறி குளத்தில் உள்ள நெருங்கடுக்கு கொண்டாட்டமாகும், தேவைக்குத்தான் மின்சாரத்தை எடுத்துட வேண்டும், சும்மா தேவையில்லா மின்சாரத்தை அணைத்திட வேண்டும், எரிசக்தி வேணாவதை மிச்சமாக்குவோம், எதிர்கால தலைமுறையில் அச்சப்படுத்தவும். மின்சாரம் பார்த்துருக்கோம், மின்சாரம் வந்து எங்கேயும் கிடைக்க தெரியுமா, இதெல்லாம் தொகுத்து ஒரு பாட்டாக்குங்க. மின்சாரம் கிடைக்கிறது கடல் அலையில் மின்சாரம் கண்டெடுக்கப்படுகிறது, அறிவியலே மின்சாரம் பெருவாரியாய் கிடைக்கிறது, அணு உலகில் மின்சாரம் அளவில்லாமல் கிடைக்கிறது, காற்றாடையில் மின்சாரம் கணக்கில்லாமல் கிடைக்கிறது, சூரிய ஒளியில் மின்சாரம் சும்மா சும்மா கிடைக்கிறது, மின்னலியிலே மின்சாரம் மிகுதியாக இருக்குது, மின்னல் போலே மின்சாரம் மிக விரைந்து கடக்குது, துணை பொழுதில் மின்சாரம் இரவு பவராய் பார்க்குது, இயந்திரங்கள் மின்சாரத்தால் இடித்து முடித்து வாங்குது, உலகை அழகு மின்சாரம் ஒவ்வொரு நாளும் சேமிக்கும், மின்சாரத்தை சேமிக்கணும். எவ்வளோ வேலை கிடைக்கிது வைக்கலாம், மின்சாரம் ஏதில் கிடைக்குது, விண்வெளி கிடைக்குது, பிறகு கடல் அலையில் கிடைக்குது, அப்புறம் அறிவியல் கிடைக்குது, அணு உலையில் கிடைக்குது, சூரிய ஒளியில் கிடைக்குது, வேதிப்பொருளில் கிடைக்குது, குப்பையில் மின்சாரம் இருக்குது, மின்னல மின்சாரம் இருக்குது, மின்சாரம் வந்து விரைந்து கிடக்குது, இன்னும் இரவு பதிலாக மாற்றிடுது, இயந்திர மின்சாரத்தை எடுத்து முடிச்சு வாங்குது, உலகையே ஆட்டம் ஆடுது, அதனால் மின்சாரத்தை நம்ம ரொம்ப சித்திரமாக தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இது போல அந்த படம்லாம் செஞ்சுருக்கோம்.